ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நடிகை விஜய் அர்ச்சனா அவங்கள பற்றின ஒரு சூப்பரான நியூஸ் தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு பக்கம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறது, இன்னொரு பக்கம் ஷார்ட் ஃபிலிமில் நடிக்கிறது அப்படின்னு ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கக்கூடிய விஜய் அர்ச்சனா, விஜய் டிவி சீரியல் இருக்குல்ல ராஜாராணி 2, இந்த சீரியலில் அர்ச்சனா அப்படிங்கிற கதாபாத்திரத்திலேயே நடிச்சிருப்பாங்க. நமக்கு தெரியாததா தரமான கலகலப்பான காமெடி வில்லியாக நடிச்சிருப்பாங்க இல்லையா. என்ன ஒரு காமெடி வில்லத்தனம் அப்படின்னு ரசிகர்கள் கொண்டாடுற அளவுக்கு ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்த இந்த சீரியலை விட்டு, அதாவது ராஜாராணி 2 சீரியலை விட்டு நான் போகிறேன் அப்படின்னு பொசுக்குன்னு சொல்லிருச்சு அந்த பொண்ணு. அட, என்னப்பா ஆச்சு இந்த பொண்ணுக்கு அப்படின்னு பார்த்தா, விஜய் அர்ச்சனா அதை பத்தி கொஞ்சம் கூட வாய் திறக்கலையே. அம்னி கப் சிப்புன்னு தானே இருக்கிறாங்க. ஆனா சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல விஜய் அர்ச்சனாட்ட கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, எனக்கு கனவுகள் நிறையவே இருக்கு, ஒரே கேரக்டர், ஒரே மாதிரியான சீன், செம்ம போருங்க, பட் நீங்களாம் நினைக்கிற மாதிரி எனக்கும் சீரியல்காரங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு ரொம்ப சூப்பரா ஜகா வாங்கியிருக்கிறாங்க. சரி, இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரதி கண்ணம்மா சீரியல் நடிகர் அருண் பிரசாத் இருக்கார் இல்லையா, அதாங்க நம்ம டாக்டர் பாரதி, அவர் கூட இவங்களுக்கு காதல் இருந்துச்சு, அது என்னாச்சு அப்படின்னு ரசிகர்கள் வட்டாரத்துக்குள்ள கொஞ்சம் அப்படிக்கா இப்படிக்கா கிசு கிசுலாம் வந்துச்சு. ஆனாலும் அதை பத்தியும் ரெண்டு பேருமே ஒண்ணுமே சொல்லாதப்ப நம்ம விஜய் டெலிவிஷன் அவார்ட்ல ரெண்டு பேரையும் வச்சு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம். மாத்தி மாத்தி கேள்வி கேட்டாலும் அப்ப கூட ரெண்டு பேரும் சரியான பதில சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். என்னமா டாக்டர் பாரதிய அதுக்குள்ள பொசுக்குன்னு மறந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குற அளவுக்கு தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ புதுசாக ஒன்று கிளம்பியிருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் அர்ச்சனா சும்மா இருக்காவன் தன்னோட சோஷியல் மீடியா பக்கத்தில் வேறொரு ஆண் நண்பரோட நெருக்கமான ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவை பார்த்த ரசிகர்களுக்கு எல்லாருமே பயங்கர ஷாக், என்னம்மா டாக்டர் பாரதியை முழுசாக மறந்துட்டீங்க போலையே, அப்போ உங்களுக்கு பாரதி கூட காதல் இல்லையா அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பித்தாங்க. இதை ஏன் அப்படி யோசித்தாங்க அப்படின்னா, அந்த அம்மா அதில் போட்ட ஒரு பதிவு தான் காரணம். கேப்ஷனில் அவங்க போட்டிருந்தாங்க, சோனி மியூசிக் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன், உங்கள் பார்ட்னரோட நீங்கள் இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டதாங்க தப்பு. ஆஹா, பார்ட்னரோட உங்கள் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி நீங்கள் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்களே, அப்போ இதுதான் உங்கள் பார்ட்னரா அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் கொஞ்சம் கோபமாகவும் கொஞ்சம் ஆதங்கமாகவும் கேட்டுட்டு வந்துட்டுருக்கிறாங்க. பட் இதை பற்றி விஜய் அர்ச்சனோட சுற்று வட்டாரங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா, இல்லைப்பா அவங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. எது எப்படியோ இன்னும் கூடிய சீக்கிரத்தில் உண்மை வெளியே வரத்தான் போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விஜய் அர்ச்சனாவை யாருக்கெல்லாம் பிடிக்கும், ராஜாராணி சீரியல் 2 ரொம்பவே மிஸ் பண்ணுறவங்க எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.